வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்சு டைப்பில் கட்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லாவை பற்றி தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் டு மப்பேடு போகிற லொக்கேஷனில் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் நேவி ப்ளூ அந்த எலிவேஷனில் இந்த வில்லாவை வந்து அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டு டியூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வில்லாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஷோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம போடுற வில்லாஸ் வீடியோஸ் ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ஒயிட் ஓட்டில் இந்த வில்லா வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுக்குறாங்க. இதோட லென்த் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 2740 அந்த சைஸில் தான் இந்த வில்லா ஒவ்வொரு வில்லாவோட லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த லேண்ட் ஏரியாவோட கார் பார்க்கிங் லொக்கேஷனில் இருக்கும். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலிவேஷனுக்காக உங்களுக்கு அதே கலரில் மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக கிரிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபீட் 2 ஃபீட் செட்பேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட கார் பார்க்கிங் லொக்கேஷனில் இருக்கும். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x16 அந்த சைஸில் இந்த கார் பார்க்கிங்கை உங்களுக்கு ஸ்பேஷியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் அடியிலே சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் லெஃப்ட் சைடில் கிரில்லில் உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட்டு உங்களுக்கு வாலில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக்ஸ் கிட்ட உங்களுக்கு 100 ஃபீட் வந்து போர் போட்டு அதில் செட்பேக்ஸ்லேருந்து அவுட் சைடு யூட்டிலிட்டிக்கு போகிறதுக்கான ப்ரொவிஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டு ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெரூன் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் பிராஸ் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. டோர் என்ட்ரன்ஸ் ஆன உடனே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x17.6. இது லிவிங் அண்ட் டைனிங் வித் கிச்சன் அந்த மாதிரியான 3 செப்பரேட் பார்ட்டுக்கு போகிற மாதிரியான இந்த ஹாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸு 5x7 அந்த சைஸில் இந்த காமன் டாய்லெட்டை கஸ்டமைசேஷனில் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் ரெண்டு சைஸில் பண்ணிக்கிற மாதிரி இதை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வில்லா 10x10 அந்த சைஸில் இந்த கிச்சனை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட்டு 3x7 அந்த சைஸில் உங்களுக்கு இன்டீரியரில் அடங்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான லாஃப்ட்டு அண்ட் செல்ஃப்ஸு அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம வந்து டைனிங் ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். கிச்சன்லேருந்து ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணி அதிலேருந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதோட யூட்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்து அதில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு காமன் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. இந்த கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸு 10x10 அந்த சைஸில் இந்த கெஸ்ட் பெட்ரூமை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹால்லேருந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து அதிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு SSTல உங்களுக்கு ஹேண்ட்ரைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே உங்களுக்கு ஒரு பேசேஜ் யூனிட்டு, அந்த பேசேஜ் யூனிட் வழியாக உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் அண்ட் தேர்ட் பெட்ரூம் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கான அக்சஸ் கிடைக்கும். இப்போ இந்த வில்லாவோட செகண்ட் பெட்ரூம், இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x17 அந்த சைஸில் கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூமாக இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x7 அந்த சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். அகெயின் நம்ம பேசேஜ் வழியாக தேர்ட் பெட்ரூம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா
12x14 அந்த சைஸில் இது ஒரு லிட்டில் மாஸ்டர் பெட்ரூமாக இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x7 அந்த சைஸில் இந்த ஒரு டாய்லெட்டை பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டில் உள்ள எல்லா ஃபிட்டிங்ஸுமே பேரிவேர் பிராண்ட்ஸில் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து நம்ம பால்கனி அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பால்கனியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x12 அந்த சைஸில் கொஞ்சம் லென்த்தியாக இந்த பால்கனியை எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் அண்ட் எம்எஸ் ஸ்டீலோட இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி அக்சஸ்லேருந்து ஓவரால் வியூ நம்ம பார்க்க முடியும். ஃபுல் ரெசிடென்ஷியல் ஃப்ரம் பெருங்குளத்தூர். அகைன் பேசேஜிலிருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணி அதிலிருந்து வெளியே வந்தனா உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு கூலிங் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்கு மேலே 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சின்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விலாவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் 93 லேக்ஸ். இந்த விலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.